தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, இரண்டு தேசிய கட்சிகள், இந்த இரண்டு தேசிய கட்சிகள் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன, அது என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல் தேசிய கட்சின்னு எடுத்துப்போம்னாக்க காங்கிரஸ் எடுத்துப்போம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அவர்களுடைய கட்சியுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய முக்கியஸ்தர்களுடைய கூட்டம் அவங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான கருத்தை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சில நாட்களாகவே பார்த்தோம்னாக்க திரு செல்வ பெருந்தகை அவர்கள், அதாவது தமிழக காங்கிரஸுடைய மாநில தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நிறைய கருத்துக்களை இப்போ சமீப காலங்களில் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் வந்து முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கக்கூடியது என்னென்னா, நாம் ஏன் தனித்து நிற்கக்கூடாது, நாம் ஏன் சுயமாக இயங்கக்கூடாது, நாம் ஏன் ஒருவரை நம்பி இருக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகிறார். இதை தெரிவித்து வருகின்ற அந்த கால சூழல், அதாவது அந்த டைம் ஜோன் என்னன்றதை பார்த்தீங்கன்னாக்க, நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தேர்தல் நடக்கவிருக்கின்ற ஒரு சூழலில் தான் வந்து அவர் வந்து மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போவே வந்து நிறைய பேச்சுக்கள் எழுந்தன. அதாவது எப்படி வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு ஒரு சில வாரங்கள் இருக்கும் பொழுது இவர் எப்படி நியமிக்கப்பட்டார் தலைவராக, அப்போ திமுகவின் உந்துதலின் பேரில் தான் இவர் நியமிக்கப்பட்டாரா அப்படின்ற கேள்வியும் எழுந்தது. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள் திமுகவுக்கு அனுகூலமாகத்தான் இருந்தார். இங்கே தமிழக காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த காங்கிரஸ் வந்து முக்கியமாக சத்யமூர்த்தி பவன் அறிவாலயத்தோடைய பிரான்ச் மாதிரி தான் வந்து செயல்பட்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம ஈவி கே சிலங்கோவன் போன்றவர்கள் ஸ்டாலினுடைய இந்த டுபாகூர் ஆட்சியையே காமராஜர் ஆட்சின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி போயிருக்கிறத பார்க்குறோம். இது ஏன் அப்படின்னா, இளங்கோவன் அவர்களுடைய மகன் திருமகன் ஈவேரா அவர்கள் மறைந்த அந்த தருணத்தில் அவரை வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனைப்பை வந்து அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காட்டினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்ஃபேக்ட் ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு அவருடைய இன்னொரு மகனைத்தான் வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் நினைத்த பொழுதிலும், இல்லை நீங்கள் தான் நிற்க வேண்டும் அதுதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நிறுத்தப்பட்டார்கள். அப்பொழுது நமக்கு தெரியும் செந்தில் பாலாஜி எந்த மாதிரி வந்து இப்போ இந்த சிறையில் இருக்கார், இந்த செந்தில் பாலாஜி என்ன மாதிரி எல்லாம் வந்து அங்கே தேர்தல் பணிகளை செய்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொட்டகைகளில் வந்து மக்களை கொண்டு போய் மாட்டுகளைப் போலவும் ஆடுகளைப் போலவும் அடைத்து வைத்து நாள் முழுக்க அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் படங்கள் திரைப்படங்கள் ஓடவிட்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு சாப்பாடும் வரும் காசும் கிடைக்கும், நீங்கள் இங்கேயே இருக்கலாம் காலையிலிருந்து மாலை வரை. எந்த எதிர்கட்சி தலைவர்களும் எந்த எதிர்கட்சி பிரச்சாரகர்களும் வந்து யாரும் மக்களை சந்திக்க முடியாது, ஏன்னா மக்கள் எல்லோரும் அழைத்து செல்லப்பட்டு கடத்தி செல்லப்பட்டு அந்த கொட்டகைகளில் வைக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு சூழல் நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். இது ஈரோடு கிழக்கு. இது மாதிரியான ஒரு வெற்றியை பெற்ற காரணத்தினால, இதன் அடிப்படையில் வெற்றி பெற்ற காரணத்தினால் அந்த நன்றி விசுவாசத்தை ஈவி கே எஸ் இளங்கோவன் போன்றவர்கள் ஸ்டாலினுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆஸ்தான அடிமைகள்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம பீட்டர் அல்ஃபோன்ஸ் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஆஸ்தான அடிமைகள். இவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளான உளுத்தம்பிறப்புகள் காண்பிக்கக்கூடிய விசுவாசத்தை விட கூடுதல் விசுவாசத்தை காண்பிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் காங்கிரஸ் தன்னை தனித்துவத்துடன் காண்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகையை ஆச்சரியத்துடன் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவர் இயல்பிலேயே இந்த மாதிரி தனித்துவம் வாய்ந்த ஒரு தலைவராகத்தான் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கே எஸ் அழகிரியை நீக்கிவிட்டு செல்வ பெருந்தகையை கொண்டு வர வேண்டும் என்பதிலேயே திமுகவிற்கு உடன்பாடு இல்லை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. திமுகவுக்கே இது ஒரு ஷாக்காகவும் ஒரு சர்ப்ரைஸாகவும் தான் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு தகவல் என்ன வருகிறது என்றால், டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி மிக தெளிவாக செல்வ பெருந்தகையிடம், நமக்கு எந்த அளவிற்கு திமுக தேவையோ அதே போல் திமுகவிற்கும் நாம் தேவை என்பதனை நிலைநாட்டும் வகையில் நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது எவ்வளவு சாமர்த்தியமாக காங்கிரஸ் காய்களை நகர்த்தியிருக்கிறதுன்றதை பாருங்கள். அதாவது 10 தொகுதிகள் புதுச்சேரி உட்பட, 9 தொகுதிகள் தமிழ்நாட்டில், இந்த 9 தொகுதிகளை பெறுகின்ற வரையில் மிக தெளிவாக நாங்கள் திமுகவுடன் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தையே ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதிலும் கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணாங்க. அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களை வைத்து
அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை கசியவிட்டு அதிமுக 15 இடங்கள் வரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் வெளியே கசிய விட்டார்கள். இது ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் உண்மையில் 6 தொகுதிகளை தருவதற்கு மட்டும்தான் தயாராக இருந்தார். ஆனால் இவர்கள் கடந்த முறை வாங்கியது போல அதே 10 தொகுதிகளை புதுச்சேரி உட்பட வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் காரணமாக ராகுல் காந்தியிடம் எடுத்து சென்ற பொழுது இவர்கள் 10 தொகுதி தரவில்லை என்றால் இந்த கூட்டணியிலே இருக்க வேண்டாம் என்று சொன்னதாக தகவல். இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது அவங்க தரப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது கடைசியில் தான் ஸ்டாலின் இறங்கி வருகிறார். அதுவும் எப்போ, அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை அப்படின்ற அந்த தகவல் கசிய விடப்பட்ட பொழுது அதற்கு பின்னர் இவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. சரி, நம்ம 10 கொடுத்து தொலைச்சிருவோம், புதுச்சேரி உட்பட 10 கொடுத்து தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கொடுக்குறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த 10 ஜெயித்து விட்டார்கள். வெற்றி பெற்றவுடனே மிக சாமர்த்தியமாக அவர் சாதுரியமாக இப்பொழுது என்ன பேசுகிறார்கள் என்றால், நாங்கள் தனித்துவமாக ஏன் இயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப கிளியர் பார்கெனிங் டாக்டிக்ஸ் தான். அதாவது எப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதோ அப்பொழுதுலேருந்து காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்டுகள் அல்லது ஏன் வைகோவுடைய கட்சியே எடுத்துக்கோங்களேன், மதிமுகவே எடுத்துக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன். இன்றைக்கு திமுகவுடனும் அவர்கள் கூட்டணி வைக்க முடியும், அதிமுகவுடனும் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் தான். அப்படின் பொழுது நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத இவங்க பகிரங்கமாக சொல்லவில்லை என்றாலும், அதிமுக தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எங்கள் கதவுகள், கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது அங்கே திமுகவுடனான பார்கெனிங் அப்படின்ற கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு அதிகரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ 2024 முடிஞ்சிருச்சு. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை பெற்றுவிட்டார்கள். பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியும் ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பு 20ஆம் தேதி நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த 6 மாதங்களுக்கு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரிந்த இந்த 6 மாதங்களுக்குள்ளாக இந்த 240 அப்படின்ற அந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அவர்கள் எப்படி 270 நோக்கி போகலாம் அப்படின் தான் அவங்க யோசிப்பாங்க. அதை நோக்கி போவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். அப்படி செய்ய போகிறார்கள் என்கிற நிலையில் இந்த அரசாங்கம் ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசாங்கமாக நின்றுவிடும். அப்படி நிற்கின்ற நிலையில் காங்கிரஸுக்கு இதில் என்ன இருக்குது பெனிஃபிட்டு அப்படின்ற கேள்வி வருது. காங்கிரஸ் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு எல்லாமே 2024 முடிஞ்சிருச்சு தேசிய அளவில். இப்போது மாநில அளவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க காங்கிரஸுக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்றது தான். 2024 எந்த அளவிற்கு திமுக உடைய தேவை காங்கிரஸுக்கு இருந்ததோ அதே போன்ற ஒரு தேவை இன்றைக்கு திமுகவுக்கு இருக்கிறது. 2026 தேர்தலில் காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கின்றது. அதை புரிந்து வைத்து கொண்டு தான் மிக சாதுரியமாக இந்த 10 ஜெயிச்சு அதுக்கப்புறம் இந்த காய்களை நகர்த்துகிறார் செல்வப்பெருந்தகை. அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அதனால தான் அதை செய்கிறார். இப்போ அவரால் பேச முடியும்ல, அதிமுகனே எங்களுக்கு வந்து 50-60 நான் வாங்க முடியும், நீங்கள் எவ்வளோ தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஏற்கனவே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இந்த மாதிரி நெகோசியேஷன் பண்ணியிருக்காங்க. எப்போ 2011 நம்ம எல்லாருக்குமே தெரியும், 63 அப்படின்னு கருணாநிதியை கொடுத்தா 63 எம்எல்ஏக்கள் வந்து சண்டை போட்டு வாங்கி கொண்டார்கள். எப்படி அப்படின்னா, மேல் மாடத்தில் ரெய்டு, கீழ் மாடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்ற அளவில் அண்ணா அறிவாலயத்திலே வைத்து மிரட்டி வாங்கி கொண்டார்கள். சில பேர் சொல்லுவாங்க கருணாநிதி அதை கொடுத்ததுக்கு காரணமே காங்கிரஸ் ஒன்றும் இல்லை அப்படின்றது நிரூபிக்கணும்ன்ட்டு. சரி, காங்கிரஸ் ஒன்றும் இல்லைன்றத அப்பொழுது நிரூபித்து விட்டார்னு வச்சுப்போம். 2011 தேர்தலில் நிரூபித்து விட்டாலும் கூட அதே காங்கிரஸுடன் தான் 2016 இவங்க கூட்டணி வைக்க வேண்டியதாக ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே மாதிரி 2021 கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 2024 கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது 2026 காங்கிரஸ் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலை திமுக சந்திக்கும் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. இது காங்கிரஸும் புரிந்தே வைத்திருக்கிறது. அப்போது ஒரு தேர்ந்த அரசியல் கட்சி என்ன செய்யும், இவர்களை வைத்து நாம் என்ன பயன் பெறலாம் என்று நினைக்கும் பொழுது அந்த பயனை பெற்றுவிட்ட பின்னர் நெகோசியேஷன் இறங்குவாங்க. இதை பாஜக செய்ய தவறிவிட்டது அதிமுகவிடம். தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜக உண்மையிலேயே சாமர்த்தியமான ஒரு கட்சியாக இருந்தால் அதிமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தொகுதிகளோ இல்லை ஒரு 7 தொகுதிகள்னு வச்சுப்போமே, இந்த 7 தொகுதிகளில் ஒரு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்த 4 வந்து மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கலாம். செய்தார்களா என்றால் இல்லை. மாறாக ஒரு நபருடைய ப்ரமோஷனுக்காக, அதாவது நான் பாரதிய ஜனதாவை தனித்துவமாக இங்கே வளர்த்து காண்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு வீம்பு பிடித்து கொண்டு அதன் அடிப்படையில்
அதிமுக என்கிற, அதாவது நீங்கள் சந்திரபாபு நாயுடு கட்சியெலாம் அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தாங்க. அப்பொழுதே கட்ட நான் சொல்கிறது 2023 ஜூன் ஜூலை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியாக அதிமுக தான் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தென் இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருந்த கட்சி அதிமுக. அப்போ அதை பகைத்து கொண்டு தேவையே இல்லாமல் நான் 25% கொண்டு வந்து விடுகிறேன், 30% கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு பொய்யான ஒரு உத்தரவாதங்களை கொடுத்து இதன் அடிப்படையில் நான் கட்சியை வளர்க்கிறேன் பேர் வழி என்று இந்த கட்சிக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திவிட்டார் அண்ணாமலை. அது அவங்களுடைய கட்சியோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது, அதனால நம்ம அதுக்குள்ளே போக போகிறது இல்லை. பட் நாம் பார்க்குறது என்னென்னா, இந்த இரண்டு தேசிய கட்சிகளோட செயல்பாடுகளை பாருங்கள். காங்கிரஸ் எவ்வளவு சாதுரியமாக காய்களை நகர்த்தி அதே 10.5 தான், இவங்க என்ன 10.5 சொல்கிறாங்களோ அதே 10.5 தான் காங்கிரஸும் காமிக்குது அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜாக. நீ ஒன்றும் புதுசாக காமிச்சிடல, ஆனால் அவங்க 9 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நீ எதற்குமே லாய்க்கு இல்லாமல் உட்காந்துருக்க, இதுதான் டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரு மெச்சூர்டு, அதாவது ஒரு அரசியல் முதிர்ச்சி கொண்ட நபர் ஒரு அரசியல் நகர்வுகளை எடுத்து செல்வதற்கும், ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத தற்குறி, 3 ஆண்டுகளில் மட்டுமே அரசியலுக்குள் நுழைந்திருக்கின்ற ஒரு தற்குறி ஒரு அரசியலை அணுகுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலும், அந்த தேர்தலுக்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் நாம் பார்க்குறேன் இதை. ஸோ அப்படி பார்க்கையில் செல்வ பெருந்தகை ஒரு அரசியல் தலைவராக பன்மடங்கு உயர்ந்து நிற்கிறார். அண்ணாமலை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அரசியல் தற்குறி என்பதனை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் போதாதுன்னு இப்போ ஒரு படி மேலே போய் அவருடைய கைத்தடியாக இருக்கக்கூடிய சூர்யா சிவா போன்றவர்களை வைத்து தமிழிசைக்கே, டாக்டர் தமிழிசை அவர்களுக்கே வந்து எச்சரிக்கை விடுக்கிறார். அது மட்டும் இல்லை, 100 படி மேலே போய் சொல்கிறாங்க, என்ன கிரிமினல்கள் எல்லாம் வந்து எங்களுடைய கட்சியில் முன்னாள் மாநில தலைவர்களுடைய அவங்களுடைய பீரியடில் தான் நடந்தது, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து ஆரம்பித்து தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் என்று தலைவர்கள் இருந்த பொழுது தான் கிரிமினல்கள் எல்லோரும் இந்த கட்சியில் நுழைக்கப்பட்டார்கள். எங்கள் தலைவர் அண்ணாமலை இருக்கும் பொழுது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் என்றால், தமிழிசை சவுந்தரராஜனையும் எல்முருகன் அவர்களையும் பொன்னார் அவர்களையும் வந்து மிக மோசமாக சித்தரிக்கிறார் என்று தான் பொருள் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த பேட்டியை நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு தேசிய கட்சி ரொம்ப சாமர்த்தியமாக 9-9 தொகுதிகளை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அவர்களுக்குள்ளே எவ்வளவோ கோஷ்டிகள் இருக்குது, தங்கபாலு கோஷ்டி, இளங்கோவன் கோஷ்டி, சிதம்பரம் கோஷ்டி, இப்படின்னு பல கோஷ்டிகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் தி டே அவங்க வந்து ஒற்றுமையாக அந்த இடங்களை பெற்றுவிடுகிறார்கள். மாறாக நேர் எதிர்ப்பதத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற கூட்டணி கட்சிகளையும் வந்து வெளியேற்றிவிட்டு இவர்களுடைய தனிப்பட்ட நபர்களுடைய சுய லாபத்திற்காகவும் அவர்களுடைய சுய தம்பட்டத்திற்காகவும் அவர்களே ப்ரமோட் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் வெளியேற்றியதோடு இல்லாமல், இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் கட்சிக்குள்ளேயே கேள்விகள் எழும்பொழுது அவர்களை தாக்குகின்ற ஒரு சூழலும் இங்கே எழுகிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இதனால் தான் நம்ம சொல்கிறோம், முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தெரியாத ஒரு அரைவே காட்டிடம் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து பணமும் கொடுத்து நீ சாயித்து காண்பி என்று சொல்வீர்கள் என்றால் இப்படித்தான் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.